ஓம் தத் புருஷாய வத்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவ வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் அதாவது கடந்த காலங்களில் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பிடிப்பாக இருந்த கூட படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே உருவாகுது அய்யன ஜெயன போக பாக்க பாக்கிய ஸ்தானாதிபதி இருக்கிறதுன சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் பாக்கியங்கள் சேரக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கையில் ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கான மேன்மை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு உண்மையான மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கலை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலையும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளும் நண்பர்களாக கூடிய யதார்த்தமான நாள் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய நாளாகவும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒரு சில எதிரிகள் நண்பர்களாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள் உறவு வகையில் மரப மீறி மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ராஜயோகிங்கை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்ப சுவாமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்து கட்டி கச் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் நாள் முழுவதும் நட்டமில்லாத நன்மைகளையும் உண்மையாகவே சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புக்கள் விலகக்கூடிய மகத்தான நாள் அதாவது உப்புக்காகாத நட்புகள் தானாக ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி எளிய தொழில் ஆரம்பித்து பெரிய வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தம ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவ உணவுகள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன் அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஜே விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் கடந்த காலங்களில் எவ்வளவு தான் கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளவு தான் துயரங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்களும் துயரங்களும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான சூழல் இன்றைய நாளில் மன நிறைவோடு அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள் அதாவது கூட்டு தொழிலில் உள்ளவங்க சமாதானமாகவே தானாக பிரிந்து தனித்து நின்று தொழில் செய்து வியாபாரம் செய்து ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நீண்ட நாளாகவே அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும் விவசாய பூமிகள் மீது நாட்டங்களும் விருப்பங்களும் அதிகரிக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெய் வாய் கண் மூக்கு செவி உட்பட ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வி மட்டுமல்ல விளையாட்டுத் துறையிலும் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும் புதிய புதிய தொழில் புதிய புதிய சூட்சுமங்கள் புதிய புதிய தந்திரங்கள் புதிய புதிய முயற்சிகளை கையாள முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீர சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் மாணவர்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே தனக்குத்தானே படிக்கணும் அப்படின்னு படிப்பின் மீது நாட்டம் அதிகரிக்கும் மீனவர்களுக்கு இதுவரையில் எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய திடீர் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாலம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஒய் நெஞ்சு கிணிய நேயர்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான ராசி பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நன்மையோடு தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி கை கழுவுனா கரோனா போகும் கடவுளை நம்புனா கர்ம வினையே போகும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்